தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. குணமணிக்கும் வல்லமையுள்ள இயேசு நாமத்திலே அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மார்க்கின செய்தி 8:27 நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்று பொது காலம் 24 ஞாயிறு. இந்த நற்செய்தியின்படி இயேசு தம் சீடர்களுடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்ற சிலர் இறைவாக்கிரனும் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர் தள்ள வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னார். ஆமன் பார்ந்தவர்களே, இயேசு யூத சமூகம் தன்னை வெறுக்கிறது என்பதை புரிந்து கொண்டவராக புறவின பகுதியாகிய பிலிப்பு செசாரியாவை நோக்கி செல்கின்றார். அந்த பகுதியில் உள்ள ஊர்களுக்கு அவர் பயணமாகின்றார். அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே வழியில் சீடர்களை பார்த்து கேட்கிறார், நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? நானும் மனித அவதாரம் எடுத்து 9 வருஷம் மறைந்த வாழ் வாழ்ந்து இப்போ 3 ஆண்டுகள் உங்களோடு சேர்ந்து உங்களை நெருங்கிய நண்பர்களாக்கி சீடர்களாக்கி உங்களோடு சேர்ந்து நான் போதித்து கொண்டு திரிகிறேனே, இவ்வளோ அற்புதங்களை செய்கிறேனே, இவ்வளோ பேருக்கு குணம் கொடுத்திருக்கிறேனே, என்னை பற்றி இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? என் உரையை கேட்க வந்து பசியற்றவர்களுக்கு உண அப்பவும் மீனும் கொடுத்திருக்கிறேனே, அப்படி என்றால் இந்த மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு ஆசிரியனுக்கும் உள்ள பழக்கம். கிளாஸில் உள்ள பிள்ளைகளை பார்த்து கேட்பார், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஸ்கூலில் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? தன்னை அறிந்து கொள்வதற்காக, தன்னுடைய பணி தொடர்ந்து ஆற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசிரியர் இவ்வாறு கேட்கலாம். அதே போன்று நல்லாசிரியராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அதற்கு அப்போஸ்தலர்கள் பதில் சொல்கிறார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கிரன் ஒருவர் எனவும் சொல்கின்றார்கள் என்றார்கள். அதில் இயேசுக்கு திருப்தி இல்லை, அவர் எதிர்பார்த்த பதில் இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் கேள்வி கேட்டார்னா அவர் எதிர்பார்த்த பதில் எந்த மாணவனிடமிருந்து வருதோ அது வரைக்கும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியை எழுப்பிவிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எதிர்பார்க்கிற பதில் கிடைக்கும். அதே போல இயேசு கேட்ட கேள்விக்கு அப்போஸ்தலர் சொன்ன பதில் இயேசு எதிர்பார்க்கல. தலைவெட்டப்பட்ட ஸ்நாபகர் மீண்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். நெருப்பு ரதத்தில் எடுத்துக்கொள்ள செல்லப்பட்ட எலியா மீண்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அல்லது இறைவாக்கியம் என்று சொல்கிறார்கள், ஏனெனில் ஒரு ராபி போதித்து கொண்டே இருப்பார். அதை அறிந்த மக்கள் அப்படி சொல்கிறார்கள். இயேசு திருப்தி அடையாம, அவங்கள விட்டுருங்கப்பா, நீங்க 3 வருஷமா என்னோட இருக்கீங்க, நீங்க என்னை பற்றி என்ன சொல்றீங்க? இது அப்போஸ்தலர்களுக்கு ஷாக். ஏதோ கூப்பிட்டீரு வந்தோம், 3 வருஷமா சோறு போடுவீரு, உங்க பணிகளோட சேர்ந்து சில ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறீர், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். உண்மை பற்றி என்ன தெரியும்? நாசரே திரு சூசையின் மகன், மரியாளின் மகன், இதுதான் தெரியும். தச்சருடைய குடும்பத்தில் பிறந்தவர்னு தெரியும். வேற அதை விட மேலானது என்னத்தை தெரிய போகுது? நீ ராபியாக இருக்கிறீர், நன்றாக போதிக்கிறீர், அவ்வளவுதான்.
ஆனா இயேசு நொந்து போயிருப்பார். இவங்களை நம்பியா நம்முடைய இந்த இறை அரசை கொடுத்துட்டு செல்வது? நம்ம இதனால் வரைக்கும் போதித்த அதிலிருந்தாவது நான் யார் என்று கண்டுகொள்ள வேண்டாமா என்று வேதனையோடு இருக்கும் பொழுது ராயப்பர் சொன்னார், நீர் மெசியா என்று உரைத்தார். நீர் கடவுளின் மகன். அதனால இந்த மாபெரும் உண்மையை பேதுரு வெளிப்படுத்தினார். அப்போ பழைய மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருக்கும், நீர் மெசியா கடவுளின் மகன். இதை ஆண்டவர் சொல்வார், இதை நீயாக சொல்லவில்லை, இதை நீயாக சொல்லவில்லை, பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தியதால் இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவார். ஆமாம் பார்ந்தவர்களே, பரமபிதா வெளிப்படுத்துவதற்கான் மெசியா என்று பேதுரு கண்டுகொண்டார். மெசியா என்றால் எபிரேயர் சொல்லிலே மெசியா என்று அழைப்பார்கள், கிரேக்க சொல்லிலே கிறிஸ்து என்று அழைப்பார்கள். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், அபிஷேகம் செய்யப்பட்டவர். எபிரேய சொல் மெசியா, கிரேக்க சொல் கிறிஸ்து. அப்படி என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். யூதர்கள் மெசியாவை எப்படி பார்த்தார்கள்னா, இஸ்ராயலின் அரசன் தாவீதை போல ஒரு மாபெரும் அரசனாக, வெற்றியின் அரசனாக, விடுதலையின் அரசனாக ஒருவர் வருவார், ரோமை அடிமைத்தனத்திடம் மீட்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவின் காலத்தில் யூதர்கள் இருந்தார். இன்று நாம் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஒரு இறை வாக்கியனாகவா, அல்லது தச்சனின் மகனாகவா, அல்லது ஒரு ராபியாகவா, இல்ல கடவுளின் மகனாகவா? நம் ஒவ்வொருவரும் இயேசுவை கடவுளின் மகனாக, மெசியாவாக, அபிஷேகம் செய்யப்பட்டவராக, என்னையும் உன்னையும் பாடுகளை ஏற்று ரட்சித்த மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்பா தந்தையே, உனக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தால் தெரிந்து கொண்டீர, அதற்காக உமக்கு நன்றி. உமது திருச்சபையில் எங்களை இணைத்துக் கொண்டீர, அதற்காக உமக்கு நன்றி. நீர் பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைவுகூர திருப்பலியை எங்களுக்கு தந்திருக்கிறீர, அதற்காக உமக்கு நன்றி. குருக்களையும் அபிஷேகம் செய்து தந்திருக்கிறீர, அதற்காக உமக்கு நன்றி. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவோட இரக்கமுடைய இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீதிறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.